அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ என்டிபிசிக்கு தேர்வு நோக்கில் என்னென்ன பகுதிகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்னென்ன பகுதிகள் இருந்து கேட்பாங்களோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான பகுதியாக, சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள், இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் கேரண்டியாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள், சரிங்களா? ஐந்தாண்டு திட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஐந்தாண்டு திட்டங்களை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த வருஷம் அப்படின்றது முக்கியம், சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்றது முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மாதிரி, சரிங்களா? யார் மாடலாக வச்சு பண்ணாங்க அப்படின்ற விஷயம் முக்கியம். இது யார் வந்து இது எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையான மாணவர்கள் வந்து 7845454747 இந்த மாதிரி தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பயன் நினச்சிக்கோங்க, சரிங்களாப்பா? சரி, ஓகே, நேரடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிப்பா, முதல் ஐந்தாண்டு திட்டம், சரிங்களா? ஐந்தாண்டு திட்டம் நமக்கு முதல் முதலாக 1951 வந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் ஐந்தாண்டு திட்டம். இந்த ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு, சரிங்களா? ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை, சரிங்களா? என்ன மாதிரியான நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான். ஸோ பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ 1951 to 1956 வந்து என்ன செஞ்சாங்கப்பா, இந்த ஐந்தாண்டு திட்டங்கள், முதல் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இதனுடைய மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோமர், ஹெரட்டோல்ட் டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய மாதிரியாக வச்சு தான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துடனே வந்து வேளாண்மை, விவசாயத்திற்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சரிங்களா? முதல் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 to 1961 வரைக்கும், சரிங்களா? மகளோ நோபிஸ், ஓகேங்களா? மகளோ நோபிஸ் அவருடைய மாதிரியாக வச்சுதான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கனரக தொழிற்சாலைகள், சரிங்களா? கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம், சரிங்களா? 1961 சரிங்களா, 1961 to 1966 வரைக்கும், சரிங்களா? இந்த இதில் வந்து கார்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்கில் திட்டம், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து கார்கிலுடைய ஃபார்முலாவில் வந்த திட்டம் வந்து இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். இதுக்கு வந்து யாருடைய மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய மாதிரி தான். இதுக்கு எந்த இதுக்கு வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுயசார்பு அடைதல், சரிங்களா? சுயசார்பு அடைதலுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1966 to 1969 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 வருஷம். ஸோ அடுத்து நான்காவது ஐந்தாம் திட்டம் 1969 to 1974 வரைக்கும். இது யாருடைய மாடல் பார்த்தீங்கன்னா அசோக் ருத்ரா அப்படின்னு சொல்கிறவருடைய மாடல் பிளஸ் எஸ் மணி, சரிங்களா? இவங்களுடைய மாதிரியாக உருவாக்கப்பட்டதான் இந்த நான்காவது ஐந்தாண்டு திட்டம். எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய முன்னேற்றம் அடைதல், சரிங்களா? சமுதாய முன்னேற்றம் அடைதலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, சரிங்களாங்க? சரி, ஓகே, அடுத்தது பாருங்க. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 1979 டிடி தார், சரிங்களா? ஐந்தாண்டு டிடி தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. வறுமை ஒழிப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு, சரிங்களா? வறுமை ஒழிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம், சரிங்களா? 1980 to 1985 திட்ட விடுமுறை காலம் 1 வருஷம், சரிங்களா? அது நம்ம பார்ப்போம். வறுமை ஒழிப்பு, சரிங்களா? இதுவுமே வறுமை ஒழிப்பு தான். கரிபி கட்டாவோ அவருடைய முன்னோக்கு திட்டம் தான் இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு திட்டமாக வந்து இருந்திருக்கும், சரிங்களா? அடுத்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 1990 வரைக்கும் பிரணாப் முகர்ஜி, சரிங்களா? பிரணாப் முகர்ஜியுடைய மாடலாக வச்சு கொண்டு வரப்பட்ட ஏழாவது ஐந்தாண்டு திட்டம். தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதனுடைய முக்கியத்துவம் நோக்கமாக இருந்துச்சு, சரிங்களா? ஓகே, அடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 1997 வரைக்கும், சரிங்களா? 1992 to 1997 வரைக்கும் இது யாருடைய மாதிரியாக வச்சுப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் மில்லர்,
சரிங்களா. ஜான் மில்லரை மாடலாக வச்சு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 8வது 5ஆண்டு திட்டம், மனிதவள மேம்பாடு. சரிங்களா, எதுக்கு எதன் நோக்கமாக கொண்டிருந்ததுங்க, மனிதவள மேம்பாடை நோக்கமாக கொண்டிருந்தது. 9வது 5ஆண்டு திட்டம் 1997 to 2002 வரைக்கும் சுதந்திர பொன்னாண்டு. சரிங்களா, 50 ஆண்டுகால இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர பொன்னாண்டு மற்றும் சமூக நீதி. சரிங்களா, சமூக நீதி மற்றும் சமத்துவ வளர்ச்சி அடைதல். சரிங்களா, சமூக நீதி மற்றும் சமத்துவ வளர்ச்சி அடைதல் நோக்கமாக கொண்டது. 9வது 10வது 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 2002 to 2007 வரைக்கும். சரிங்களா, 2002 to 2007 வரைக்கும் இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, உள்நாட்டுடைய உற்பத்தியை இரட்டிப்பு ஆக்குறதுக்காக. சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குறதுக்காக 10வது 5ஆண்டு திட்டம். அடுத்து பாருங்க 11வது 5ஆண்டு திட்டம். சரிங்களா, சி ரங்கராஜனுடைய மாடலாக கொண்டது. 2007 to 2012 எல்லா துறையிலுமே அதிக வளர்ச்சி. சரிங்களா, இதுவுமே 12வது 5ஆண்டுமே ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா, ஓகே, நீட்டித்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2012 to 2017 வரைக்கும். சரிங்களா, ஓகே, நமக்கு வந்து மொத்தம் வந்து 12 5ஆண்டு திட்டங்கள் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2016 சரிங்களா, 2016 திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக், சரிங்களா, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ 2017 January 1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. சரிங்களாங்க, ஸோ திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதா எதுங்க, திங்க் டேங் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி ஆயோக். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இந்த 12 5ஆண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய வருடம் மாதிரி எதற்கு முக்கியத்துவம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நமக்கு NTPC எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரி, ஓகே, நமக்கு நம்மளுடைய கணியன் ஐஎஸ் அகாடமிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் NTPC வந்து உங்களுக்கு நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ தேவையான மாணவர்கள் 7845454747 நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.